பார்த்து கூடா, கடை அடைச்சிருவாங்க. சும்மா இருமாமா, போறா. ராஜா இருக்கு, ஜாக்கி இருக்கு, ராணிய காணுமே. பாப்ல பாப்ல, இந்த காதல் இருக்கு ரோட்டையாவது எடுக்கணுமா? கடன் கொடுத்தா தோத்துருமாமா. போடா உள்ள உள்ள தலை நீட்டிட்டு. மினர் ஜாக்கிரதை ஆடுங்க, அவங்கிட்ட தோத்தா நமக்கு மானம் போயிடும். ஐ, ரெண்டு செட்டு ஒரு ஜோக்கரே. ஐயோ சொல்லக்கூடாது மாமா. சொல்லக்கூடாது, முதலே சொல்லிருக்கணும்ல. அடிச்சுதான் போடுறது சீக்கிரமா. அடிச்சாச்சு, காசு குடுக்கலன்னா என்ன பண்ணுவ? கடவாப்பல்ல எடுத்துரு வேண்டா. நீ உண்மையான ஆம்பளை இருந்தா மைனர் கடவாப்பல்ல எடுத்து என்கிட்ட கேட்டு பாப்போம். அப்படி மாப்பிள்ள சொந்த கூட போடுவானா? பெரட்டு மாப்பிள்ளி அவ பாக்கெட் எடுத்து காசி எடுக்கிறியா? கேட்டு இன்னைக்கு ஜேடா மாப்பிள்ள. நீ அவன் அடிச்சு இல்ல, அவங்க அப்பா அடியாளுக்கு அனுப்பியிருக்கா. இன்னைக்கு நீ சட்னி தாண்டி என்ன விடு. விட்டா இன்னைக்கு பிசைஞ்சு எடுத்துருவானு போட்டிருக்கே. இந்த நேரம் பார்த்து மாப்பிள்ள வேற நாலு கால நிக்கிறானே. என்ன பண்றது? ஓடா, ஒர்க் அவுட் ஆகி போச்சு, இன்னொரு அடி அடிப்போ. விசில் சத்தம் கேக்குது. அவன் ஏற்கனவே நமக்கு தெரியாம ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப நாம அவனத்துக்கு வந்திருக்கோம். மாட்டிக்கிட்டோம், கைய கால வாங்கி விடுவாங்க. அவன் ஒத்தையில வரட்டும், ஆளையே காலி பண்ணிடுவோம். நேரம் தெரியல, வாங்க போயிருவோம். மாப்பிள்ள என்ன ஓடுறாங்கன்னு பாக்குறியா? எல்லாம் நம்ம ஐடியா. முரட்டு தலை இருந்தா பத்தாது மாப்பிள்ள. மூளை வேலை செய்யணும். உனக்கு முரட்டு இருக்கு, எனக்கு மூளை இருக்கு. வா வா, உன்னை கூட்டி போனாதான் உங்க அண்ணன் எனக்கு சோறு போடுவான், இல்லன்னா போட மாட்டான். இப்படி எத்தனை நாள்தான் உனக்கு முறவாசல் செஞ்சே சோறு திங்கிறதுடா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக்கு. நீராமாமா யாரு? நானு இல்லன்னா முன்னாலும் தம்பி கெட்டதே இல்ல. ஆனா சும்மா மாப்பிள்ள, இப்ப கடையில போய் குடிக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் போறான் அவனே காய்ச்சி குடிப்பான். ஏடா மாப்பிள்ள, ரெண்டு பேரும் தான் ஒன்னா சாராயம் குடிச்சோம். சோறு மட்டும் என்ன விட்டு தனியா திங்கிறியா? எனக்கு கொஞ்சம் குடுறா. ஆமா, இங்க எனக்கே ஒன்னையும் காணும், இதுல உனக்கு வேறையா? ஆமா, ஏன்னா வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல. வெஞ்சனம் இல்லாம மனுஷன் திம்பானா? எல்லாத்தையும் வடியோட அரிச்சு உன் புருஷனுக்கு கொட்டிட்டியா? நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும். என்ன உன்னை என் தம்பி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லாத, ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. அப்ப ஊரை தாண்டி போய் காட்டு. எத்தனை நாளைக்கு அப்படி தண்டை சோதனை இருப்பனே? ஆயுசு புறா இப்படிதான். உன்னை யார் என்ன தூக்கி வளர்க்க சொன்னதே? அப்பா அத்தா போனவனே விட்டுருந்த, செத்து மண்ணோட போயிருப்பேன்ல. வளர்த்து இல்ல, இப்ப போடு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன்? மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்னு தண்ணி அடிப்பான். என்னடா மாப்பிள்ள, நீ சும்மா இருமாமா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாவு விட்டுருவனா? நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ. அப்படி போடுறான். நீ என்ன மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? குழம்ப ஊத்து மாப்பிள, அது ஒரு சோறு, அதுக்கு குழம்பு ஊத்து கை விட்டு பெஞ்சிட்டு இருக்க. இந்த சோத்த நாய் திங்க மாடா நாய். வா, கடைக்கு போய் கடை சொல்லி சாப்பிடலாம். வாடா. ஆமா, கடனை நீ கொடுத்துரு. வாடா. ஏமாமா இப்படி நேரம்? காசு இல்லடா. வீட்டுல சட்டி போட்டி எல்லாம் தேடி பார்த்த, பரம் பைசா இல்ல. உங்க அண்ணன் முன்னாடி பாரிஜாதம் இல்ல, அவ எடுத்து பதுக்கிட்டா போல இருக்கு. இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்த. இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல, கலக்கல. எப்படி குடிக்கிறியா? குடிப்பியாவா? குடும்பமா? இல்ல, அளவு பார்த்துட்டு தர்ற. இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு, அப்புறம் இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு. இரு குடிச்சு தர்ற. பாத்தீங்களா, நீ பாத்துக்க.
நான் சொன்னது நம்ப மாட்டீங்களே, அந்த தவளுக்கார சேர வேலை பாருங்க. ஏய் குடுடா, நீ சட்டத்தை மீறிட்டப்பா, உன் அளவு இவ்வளவுதான், நீ அதுக்கு மேல தாண்டி குடிக்கிற, உன்னை எல்லாம் நம்பி குடுக்கற தப்பியா? தவளை நீ கிளிய போகுது. மாப்ள பெரிச்சாடு குடிய கெடுத்துட்டாண்டா, குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டாண்டா, இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான், பொண்டாட்டி பெருமை பொண்ணு மிதிச்சிருவா, அதுவும் ஒன்ன விட்டுருவா, என்ன தாண்டா மிதிப்பா, எஸ்கேப்டா. அப்படியே ரெண்டு பேரும் ஓடி போயிடுங்க, வீட்டுக்கு வந்தீங்க கால ஒடிச்சு விடுவேன். என்ன மாமா, இப்ப நிலைமை சரியில்லை, இப்ப உள்ள போனா நல்லா அடி விழுகும், ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நாம ரெண்டு பேரும் உள்ள போயிடலாம். அப்பந்தான் உங்க அண்ணி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே, அவன் எப்ப தூங்குறது, என் பசி எப்ப தீர்றது, அவ அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான், நம்ம பின் பக்கமா போய் சமையல் கட்டிருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவோம். வா வா. ஆமா, இவரை நம்புங்க. ஆனா அந்த பக்கத்துல ஒரு பொம்பளைய செட் பண்ணி வச்சிருக்காங்க பழனிசாமி. இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவ இருக்கிற அட்ரஸ் சொல்றா, நான் தொடர்ந்துக்கிறேன். இங்க பாருங்க அட்ரஸ் கேக்குறாரு. ஏய் உங்க சண்டையில வெளியில வச்சுங்க, இனிமே உங்க ரெண்டு பேருக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது, போங்க வழியா. கரெக்ட். நீ கொஞ்சம் வேலை இருக்கு. அட வாங்க, வேலை இருக்கு. நீங்க வாங்கண்ணா, சொன்ன கேளுங்க, இங்க வாங்க. அட பாவி, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. வீட்டுக்கு இப்ப போவேன் சொன்னா கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட்டு மாப்பிள, அந்த பண்ணிய மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு, இப்படி கிணத்தாங்கரையில வந்து காய வேண்டியதா போச்சு, இல்லாட்டி ஆட்டாங்கர போய் உட்காந்து காய் காக்கும். பசி வயிற்று கிள்ளுது மாமா. டேய் எனக்கு தான்டா பசிக்குது. டேய் அங்க பாரு, டேய் சோறு வருது. அம்மா அடையாத மாமா, சாப்பிடலாம்டா. அங்க பாக்காத மாமா. அடச்சே. டேய் உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம ரெண்டு பேரையும் வேவு பாக்க அனுப்பியிருக்காண்டா, ஏமாந்துடாத. ஆமா, அண்ணன் கழுத்தை பிடிச்சி தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்த, இப்ப எதுக்கு சொத்தை தூக்கிட்டு வந்தா? நாங்க என்ன அவ்வளவு ரோஜா கேட்டோங்களா? ரோஜன் என்ன மாமா? அதுதான் நம்ம கிட்ட இல்லையா, ஏன்டா கழுத்த இருக்கிற? அப்புறம் கழுத்த இருக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. நான் எங்க வாங்குறது, ரெண்டு பேரும் பிச்சு தானே எடுக்கணும். வீட்டுக்கு சொல்லுமா, இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடலாம். இருக்குமா, இவங்க ரெண்டு பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த, இவங்க ரெண்டு பேரும் மதிக்கிறாங்களா, கொண்டா நான் சாப்பிடுறேன். பஞ்சாயத்து போர்டு தலைவர் காட்டி கொடுத்தது இல்லாம கருங்காரி சோத்தையும் போடுறான். அல்றா மாப்பிள, கொஞ்சம் மூஞ்சில ஒரு மயிர் இருக்க கூடாது, சுத்தமா எடுத்துருனே. ஐயாவோட ஸ்டைல இந்த தாடியில தான்டா இருக்குது. அவங்க கதையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. போட்டா நான் சொல்றேன், நீ எடுங்க. மேல கைய கிய வச்ச மாவன, நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றதுக்கு உனக்கு கையே இருக்காது. என்னது கையே இருக்காதா? எங்க பாக்கலாம். குடி, இப்படி குடி, உட்காரா. என்னது உட்காரு டாவா கொட்சாமே? அவ்வளவுதான் அங்கேயுமா? புரிஞ்சுதா? மூஞ்சி ஆளு வக்கப்பட கணக்கா இப்படி மூஞ்சி எல்லாம் மசுரா வச்சிருந்தா எந்த பொம்பளைக்கு தான் உனக்கு பிடிக்கும்? இந்த புடி கத்தி கூட கத்தி பதமா இருக்குல்ல, திரும்பிடா. தோலோட சேர்த்து வழிச்சு எடுத்துருவேன் பாரு. கத்துன கழுத்து அறுத்துருவேன். ரவுடித்தனமா பண்ற? இனிமே எப்படி ரவுடித்தனம் பண்றேன்னு நான் பாத்துடுறேன். இரு. தலையாது குருளி அழுக்கு இருக்கு. புருஷன் தலையில பாரு, முக்குருணி அழுக்கு இருக்கு. நம்ம தலை நேத்தே கிளீன். டேய் மாப்ள, ஒரு அஞ்சு ரூபாய் பணம் கூட கணக்கு போய் ஒரு காசு அடிச்சுட்டு வந்துடுறேன். அட நீ வேற மாமா, எங்க மதுரை வந்ததுல இருந்து பைசா பேரல, சீட்டாடவும் எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், சாராய கடையிலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான், எல்லார்ட்டையும் மதுரை சொல்லி வச்சிருச்சு. டேய் மாப்ள, செத்த பணம் கூட நெத்தியில ஒரு ரூபாய் காயின் வச்சிருக்கு, நம்ம கிட்ட அது கூட இல்ல. நம்ம எல்லாம் ராமலையாடா, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபாய் பணம் வச்சான், அதை நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு, ஆளுக்கு 50-50.
திருடுறது தப்பு மாமா. டேய் மாப்ள, அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பிரட்டு, நீ உருட்டு. வேணாம் மாமா, மதுரை தெரிஞ்சா கொன்னுரும் மாமா. ஆட நீ. என்னங்க ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஓலை வைக்கணும். பாரிஜாதம், பாரிஜாதம், சட்டையில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. நீ எடுக்கலன்னா வேற நம்ம கோட்டசாமி எடுத்துருப்பான். அது அப்போ, இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்ள, உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்க? ஏ, உங்க மாமா காட்டு மத்த இல்லையா, அவர் எடுத்துருக்கலாம். காத்தமுத்து, கோட்டசாமி அண்ணா கூப்பியா? இங்கதான் இருக்கீங்களா? சட்டையில இருந்து பணம் எடுத்தியாடா? நான் எடுக்கலண்ணே. சும்மா ரீல் எல்லாம் விடாத, நீ தான் எடுத்த, எடுத்து கொடுத்துறா. எங்க? நான் எடுக்கலண்ணே. என்ன நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்க இல்லண்ணே. இங்க வாய காட்டு. என்ன என்ன பாக்குற, நான் எடுத்துட்டு போனா? இங்க பாரு, அந்த படம் எல்லாம் என்கிட்ட கிடையாது, நான் ரொம்ப சுத்தம். இந்த பாத்துக்க, இந்த பாத்துக்க, வேட்டி பாக்குறியா பாத்துக்க, சட்டை பாக்குறியா பாக்குறியா, இந்த 10 ரூபாய் காசுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, ஏழு கிழந்த வயசாகுது, எப்பதான் திருட்டு புத்தி விட போறியோ? ஏண்டா மாப்பிள, நீ எடுத்து ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா, எங்க மாதிரி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசையை நான் போய் எடுப்பேனா? என்ன மாமா நீ மாப்பிள, ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா? ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு போட்டா. மாப்பிள சொல்லு, பணத்தை நான் எடுத்த மாமா சொல்லிதான் எடுத்தேன், இனிமேல் சத்தியமா எடுக்க மாட்டேன். பணியாரத்தை கையில சுட்டியா வேற எதுல சுட்ட, ஒன்ன போலவே மெத்து மெத்துன்னு இருக்குதா தா? ஒரு மணி நேரமா உன்னை பாத்துக்கிட்டே சோத்தி சோத்தி சாப்பிடலாம் போல இருக்குது ஆண்டாரு. பணியாரத்தை ஒரு மணி நேரமா சோச்சு சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத, பணியாரத்துக்கு உண்டான மாவு ஒரு கரண்டி வாங்கி வாயில் ஊத்திக்க. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. அண்டாளே பணியாரம் கூட உங்க இல்லாத பலகாரமா? நீங்க எவ்வளவு பெரிய வித்துவான், உங்க அறிவு என்ன, உங்க ஞானம் என்ன, உங்க வாசிப்பு என்ன கேட்டுக்கடா. என்ன இவ்வளவு நேரம் என் அறிவு பெருமையில பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இந்த நாய் கொடுக்குற? இவர் தான் வித்துவான். இவனா வீட்டு இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தான், இவனுக்கு பேர் வித்துவானா? நான் தாண்டி தவளு வித்துவான். நீங்க தவள குச்சி வச்சுக்கிட்டு தும்மு தும்மு அடிப்பீங்க. வேணா குச்சிய வீசி அறிஞ்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லு அடிக்கிற போத்துக்கறியா? இவர் ஒரு உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கே, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, தேப்பு. நீங்க சும்மா இருங்க, இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிறவன் வித்துவான்னு சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி. அவ தெரியாம சொல்றா, தவள் தாண்டா பெருசு. அவன் தெரிஞ்சுதான் சொல்றா, உரிமை தான் பெருசு. தவள் தாண்டா உரிமை தான் பெருசு. என் தவள் உன்னால வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. இப்படி ஒரு மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசிச்சு காட்டிட்டு அப்புறம் வந்துவின்ன. நீங்க கரவாடு பச்சை மலை கட்டிங்கல்ல, எல்லாம் வாங்கி வந்தேன். இன்னைக்கு ஒரு புடி நல்ல கரவாட பார்த்தா வாங்கி வந்த. நான் என்ன இழுத்து வேணா, ஒரு கரவாட தின்னு பார்த்தா வாங்கி வந்தேன். செஞ்சாலும் செய்வ நீ. சரி சரி, ஏன் கொடுங்க, நான் அரிச்சு போடுறேன். வேற கைப்பட்டா என் மகன் சாப்பிட மாட்டான். அப்பா, ஒரு கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஒண்ட வேண்டியது இருக்கு. களவாடித்தனமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழிக்கறியா கிடைக்கு, அவசரத்துக்கு செவத்து தொட்டுக்க வேண்டியதுதான். பாருங்க, ஏண்டா சின்ன கருப்பா, என்ன கூப்பிட்டீங்களா? எப்போ கஞ்சி படி கூட வந்துருவான், வேல்பாட்டி கிட்ட காணுமே. ஆட்ட தாண்ட போயிருக்கான், வந்துருவான். வந்துட்டேன். உப்பு போட்டனா இல்லையா?
அந்த பைய வருஷம் இல்லைன்னா கையை விட மாட்டேங்குது, காலை விட மாட்டேங்குது. அப்பா, சாரம் குடிச்சியா? காட்டி குடிச்சா கெட்டப்பா. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. நல்ல ஆடுனியா? எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க? மூணு பேர். கைகட்டில் சன்மானம் தாண்டா, ஒரு கலைஞன் தொழில் எத்தனை வருஷம் நினைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும். பேராவூரணியில 30 கரகம், 6 திருவிழா, மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். பக்தி ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும். நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரண 30 பேர் சன்மானம் கொடுப்பாங்க. அது அப்போ 30 பேர் என்ன, 300 பேர் கூட கொடுப்பாங்க. இன்னைக்கு 3 பேராவது கொடுத்தாங்களே, அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும். என்ன போட்டு கதம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள. இதெல்லாம் குழம்பு மாப்பிள, இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. பெரிய பெரிய ஹோட்டல கொத்து போறதை தட்ட வேண்டியவன். இத தட்டுவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறேன் பாரு. என்ன மாமா? என்ன நொண்ண மாமா, என்னையா குழம்பு வச்சிருக்கிற? அப்புறம் புள்ளைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உப்பு காரம் வாயில வைக்க முடியல. ரெண்டு இருந்து பேக் வரைக்கும் எரியுது. அண்டாலே எப்ப வர போற? அண்டாலே எப்ப வர போற? வந்துட்டியா? அப்படியே உட்காரு. என்னங்க பாரு, நடந்து போச்சு சார். இல்லன்னா தவிச்சா தண்ணி தனியா சுத்திட்டு மாட்டி விட்ட. ஐயோ, என் வாழ்க்கையே பழையவனா போச்சே. குழந்தை குடுமா? ஆஹா, குழந்தை பாருடே, ஒன்ன விட சிகப்பாரு. வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறானா? உலகத்திலேயே ஒன்னத்தான உரிமை வித்துவான்னு சொன்னா. வாசி, நல்ல வாசி. வாழ்க ரெண்டாவது புருஷன், வளர்க்க இன்னொருத்தம் கொண்டாட்டி. வீட்டுல வெளியில வா. வா, யார் நீங்க? என்ன வேணும்? இவன் தாண்டி நீ கட்டிக்க போற ஆளு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. வரு. பாத்துருவோம். யாருங்க நீங்க? என்ன இதுக்கு இங்க சுத்துறீங்க? விஷயம் இருக்கு மாப்பிள்ள. உங்களுக்கு என்னங்க வேணும்? பாட்டி, வேட்டி சட்டையில நல்லா இருக்கு. அடி யாரு இவ கிருக்கச்சியா இருக்கா? கட்டிக்க போறவே சரியா பாருடி. மாமா ஓடியா? மாமா ஓட காப்பாத்து. மாமா விடு விடு. ஒரு ஆம்பளை வேட்டியை புடிச்சிருக்கிறீ, நீ ஒரு பொம்பளையா? ஏய், எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொம்பளை தான், உங்க ஊர்ல சீலை கட்டினா ஆம்பளையா? புல் பொங்கின காது. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஒத்த தவில் காத்து முத்துன்னு சொல்லி பாரு. 18 பட்டிக்கும் தெரியும். இந்த பட்டனாவை பத்தி கேட்டு பருவம் பாட்டனுக்கு கேட்டு தெரியும். இலேய், அடுப்பு மூட்டி வாழ மரத்துல விறகு வெட்டி சாரமலையில ஒல வச்சு சரளிக்கல்லையே கஞ்சியா காத்துறவடா இந்த பட்டம்மா. சிப்பி எலும்ப கட்டி சூப்பி வச்சு குடிச்சு கிளவி வாயி கன்னியாகுமரி வரைக்கும் கிளிதரா சாமி. இவளை சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி. பழனிசாமி, பழனிசாமி வா வா. யாருகிட்ட வந்து ஓட்ட காதை வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிப்புகிற? என்னன்னு கேளு. நீ வீரமான ஆம்பளைனு பார்த்தா கிளவி பார்த்து கொட்டாய் விட்டு நிக்கிற? கடப்பாறையை முழுங்கினவன் கக்கவா முடியும்? வாடா வாடா. எலே, தொங்குன காதுன்னு நான் சொன்னேன். ஆடமழையில நனைஞ்ச ஓட்டத்தவளு எங்கிட்ட வாலாட்டுனா என்ன செய்வேன் சொல்லு. ஆளுன்னு சொல்லுவேன். சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன். சூப்பியா? பழிச்சாமி சூப்பிக்கிற கிளவி வந்திருக்காடா. ஏய், நல்லா அமுக்குடா. என்னடா
என்னமா வந்துச்சு? ஏன் தூக்க வரல? தொல்ல பண்றாங்க. நீங்க தூங்கணும், அவ்வளவுதானே? இருங்க வரேன். அண்ணா எந்திரிக்கண்ணா, வாங்கண்ணா வாங்கண்ணா, எந்திரிக்கடா வாங்கண்ணா வாங்கண்ணா, கொஞ்சம் பிடிங்கண்ணா, இருக்குடா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் படுங்க. எங்க மாமா தூங்கணுமா, கொஞ்சம் வாசிங்கண்ணா. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, நான் வாசிச்சாத்தான் அவர் தூங்குவாரா? நீங்க ஒன்னும் சும்மா வாசிக்க வேணா, இந்தாங்க 2 ரூபா. இது 2 ரூபாய்க்கு நான் வாசிக்கிறேன். இது புடி அங்க வெயே வந்து வாசிக்கிறேன் பாரு. எப்படி ஊருக்குள்ள வந்தீங்க, காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டி வச்சா கொல்லு விடுவேன். அப்படியே ஓடிப்ப. ஆஹா, இதெல்லாம் வாழ்க்கை. எந்த பயம் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா? மரியாதை மரியாதை. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா? ஆமா, நான் அவங்களுக்கு புருஷரு, அவங்க எனக்கு சம்சாரரு. நான் ஓசி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இப்படி முழு பாடல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வந்து போயிரும்னா. அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே. தப்பா கேட்டுங்களா? சொல்லி கேள்றடே. இல்லப்பா, உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா. அடி, ஐயோ, இந்த நாய் குடிச்ச எட்டு கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு. இனிமே ஓசி குடிக்கிறதுக்குன்னா ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும். அடி தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? சுதி ஏறி இருக்கே, நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். தம்பி, நான் 100000 போட்டு 6 மாசம் ஆச்சு, எனக்கு ஒரு 100000 தருவியா? 100000 தானே இப்பவே? அது வேண்டாப்பா. நம்ம இல்ல அஜிஜன் கோபுரம் கட்டிருக்கான், அவன் பை போடுறானே 100000. அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா? அது மாதிரி என்னங்கன்னா, அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு தர்றேன். இந்தாங்கண்ணா போட்டுக்கங்கண்ணா. ஆனா ஒண்ணுண்ணா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்புறம் மகன் சேர்ந்து டிண்டு கட்டிக்குவானு, அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. நான் சொல்ல மாட்டப்பா. இது எனக்கு தாண்டா. அடி, வேலையா ராஜா? நான் கை கொடுங்க. நீங்க தமிழ் வித்தான காட்டிட்டீங்கண்ணா, உங்களுக்கு அரை கண்ணு கம்மியா இருந்தாலே உள்ள கூட்டிட்டு போய் பொண்டாட்டிய பின்ன பிற பிரிட்டீங்கண்ணா. யோ, அடிச்சது நான் இல்லையா? அவதாயா என்ன அடிச்சிட்டா? நீ தவள் வித்தனா இல்ல தவள வித்தவனா? ஏய் ஏய் காத்தே, என் புருஷனை அனாவசியமா குடிக்க வச்சு கெடுக்க நீயே. சிப்ஸ் இந்த கழட்டி சூப்பி அடிச்சு போட தெரியுமில்ல. மாமா, இன்னைக்கு நான் பசி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். குடிக்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னாச்சுப்பா? மாமா, அப்பா என் கோபமா இருக்காரு, உள்ள போய் பாரு. மாமா, என்ன பொம்பளை பார்த்து மேல விடுற? இவ எதுக்கு இங்க வந்த? நீ செட்டப் பிட்ட பண்ணியா? ஐயோ, செட்டப் பண்ணவனே என்ன பார்த்து செட்டப் பண்ணியான்னு கேக்குறாயா? ஏதோ நான் கறிக்கணும் ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பேன், அதுக்கு இவ்வளவு பெரிய பணியா? ஐயோ, இத கேட்க நாதி இல்லையா? டேய் அப்பா, நேத்து ராத்திரி அவ வீட்டு போயிருந்தியா? இல்லையப்பா. பின்ன ஒரு வந்தாருன்னு கெடுத்தாரு சொல்லிட்டு இருக்கா? ஐயோ மாப்பிள, இது ஏங்கிட்டு விட்டு கேக்குற விதத்தில் நான் கேக்குறேன். சின்ன மாப்பிள, கொஞ்சம் ரிவேட் கீறி போடு. ஏய், எந்த விதத்தில் இவன் நேற்று இரவு உன்னை கெடுத்தான் என்று சொல்கிறாய்? அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? ஐயோ, விசிலு ரவுடி குடும்ப கூடாது. போதும் ஆதாரம். உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விட ஆதாரம் வேணும்? ஏய் கொணக்கண்ணா, ஓசி சாராயத்தை கொடுத்து என்கிட்ட இருந்து 100000 வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியல்ல, இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா. தெரியுதுல்ல, என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல 100000 நீ தான் கொடுத்தேன், அவத்து விட்டுருவேன். வேணாம், இது 100000 மேட்ரு. அப்படியே நீ அமுக்கு, நான் அவங்கள போய் அப்படியே அமுக்குறேன். அமுக்கு அமுக்கு. இது நீ மாமா, அவங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு வர? உன் பையன் பொண்ணு கெடுத்தல்ல, ஊருக்குள்ள நீயே போய் தண்டு வலிப்பை போல இருக்கு. ஆனா நான் சாட்சி சொல்லப்பா, கையில் இருக்கிற 100000 சாட்சி சொல்லுது. இந்த பாரு, உன் பையன் ரேப் பண்ணதுக்கு 5 வருஷம், அவனை மறைச்சு வச்சதுக்கு 7 வருஷம், நீ தான் தூண்டி விட்டேன்னு தெரிஞ்சது பையன், வாழ்க்கை பூரா ஜெயிலு தான் இருக்கணும்.
இப்ப என்ன பண்ண சொல்ற? இன்னும் ரெண்டு மாசம் இந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வரப்போகுது, உண்மையா போயான்னு தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் அந்த பொங்கியா இருக்கட்டும். என்னவோ பண்ணு. எப்பா வாழ்க்கையில யாருமே அன்றாயிரு போடாதீங்கடா. நம்ம கல்யாணத்துல கூட இந்த தாண்டு தாண்டலையே. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு நாள் ஆகுது, இன்னுமா அவன என்ன சோழா ஊட்டுறீங்க, முட்டை ஊட்டுங்க. வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அத்தை ஊட்டுங்க ஊட்டுங்க. அவ்வு குழம்பு கொஞ்சம் காட்டுங்க. சாப்பிடு. ஊட்டுங்க. அதுவோ பெருந்தட்டு கொண்டு வரானே, விட்ட வாயில் வச்சு அமைக்கிறோம். உங்களுக்கு வச்சிருவான். என்ன மாப்பிள சாப்பிட்டீங்களா? ஒரு பணியார்த்த வாயில வைக்க விட மாட்டாங்கிறாங்களே. வாடா ஒத்தக்கண்ணா. என்ன உங்களை ஊரெல்லாம் தேடிட்டு எங்க மேலே இங்க இருக்குல்ல, எதுக்கு தேடே? உங்க ஞாபகம் வாங்கிட்டு போறான்னு வந்தனே. ஏண்டா வர்றவர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறது நான் என்ன குறை வரலா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுண்ண. நீங்க பெரிய வித்வான். நீ பெரிய மேதண்ண. ஓ சுத்துப்பட்டு கிராமத்துல உங்களுக்கு ஈடுன்னு யாருமே இல்லைண்ணா. பணியார் தின்ட்டு போ. பணியார் தின்னவனு செரிச்சு போகண்ணே. அப்படியா? அப்போ உடம்பு மூடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற என் கூட ஒரு சட்டை வாங்கி சட்டை விட கொஞ்ச நாள் செஞ்சு போகண்ணே. காலுக்கு செருப்பு இல்லாம இருக்கிற இந்த செருப்பு போட்டுக்கோ. செருப்பு கூட அறுந்து போகண்ணே. அப்ப என்னதான் கேக்குற? ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணா ஒத்தகன்னு சொல்றாண்ணு. இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியலண்ணே. இது அதை விட கூடுமடா. உங்ககிட்ட ரெண்டு கண்ணு இருக்கலண்ணே. இருக்க அதுல ஒரு கண்ணு நோண்டி எனக்கு கொடுங்கண்ணே. எது இந்த ரெண்டு கண்ணுல ஒண்ணு நோண்டி கொடுத்தா அந்த நுள்ளையில வச்சு அமுக்கிக்குவேன். அந்த துணியை வச்சு என்கிட்ட கொடுத்துருவேன். அதை கட்டிட்டு அறையணு. ஆஹா, என்ன புத்தாத்தனமா பிறந்திருக்கீங்கடா. வாடா வாடா பாரு, திரும்ப என்ன நல்லா பாரு, கண்ணை காட்டு. ஐயோ இருந்த கண்ணு போச்சு. ஐயோ போச்சா? இப்ப கரெக்டா இருக்கும். போ, இனிமே செத்த கண்ணானு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா? யாருக்குமே வேண்டாமா?